இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்றும் இளமையோடு இருக்க மார்க்கண்டேயனை பற்றி பார்க்க போறோம். பொதுவாக கொஞ்சம் வயதாகியும் இளமை தோற்றத்தோடவே இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இந்த மார்க்கண்டேயன் 16 வயதுக்கு மேல வயது கூடாம என்றும் இளமையோடு சிரஞ்சீவியா வாழ்ந்தாரு. அதனால அவங்கள மார்க்கண்டேயன் கூட ஒப்பிடுவாங்க. அப்படி என்றும் 16 வயது வரை இளமையோடு சிரஞ்சீவியா இருந்த இந்த மார்க்கண்டேயனுடைய வரலாறு பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். கௌசிக முனிவருடைய மகனான மிருகண்ட முனிவரும் அவருடைய மனைவியான மருதவதியும் அனாவயம் அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே தீவிர சிவ பக்தர்கள். அதனால அவங்க ரெண்டு பேருமே எப்போதும் சிவபெருமான வணங்கி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த மிருகண்ட முனிவருக்கும் மனைவி மருதவதிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அதனால ரொம்பவே மனம் நொந்த இந்த தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கேட்டு சிவபெருமான வேண்டி பல வருடங்கள் கடுமையா தவம் இருக்காங்க. அப்போ இந்த தீவிர தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி, மிருகண்டா மருதவதி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தம்பதிகள் இரண்டு பேருமே, சிவபெருமானே எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கவே இல்லை, அதனால எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, மிருகண்டா மருதவதி உங்கள் இரண்டு பேருக்குமே நான் இரண்டு விதமான விருப்ப தேர்வுகளை கொடுக்கறேன், அதுல உங்களுக்கு பிடித்தமான விருப்பத்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே சம்மதம் தெரிவிக்க சிவபெருமான் அவங்களுக்கான இரண்டு விருப்ப தேர்வுகளையும் கொடுக்கறாரு. அது என்னன்னா, உங்களுக்கு செவிடு பேடு ஊமை ஊனத்தோடு 100 வயது வரை வாழும் மகன் வேண்டுமா, இல்லை அறிவு அழகு ஒழுக்கம் திறமையோடு 16 வயது வரை வாழும் மகன் வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டவுடனே மிருகண்டனும் மருதவதியும் ஒரே மனதோடு, எங்களுக்கு அறிவு அழகு ஒழுக்கம் திறமையோடு வாழும் மகன் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரியே சிவபெருமானும் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து சில நாட்கள்லேயே மருதவதி கர்ப்பம் தரிச்சு அடுத்து 10 மாதங்கள்ல அவங்க ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய அன்போடும் ஆசையோடும் வளர்க்கிறாங்க. அந்த மார்க்கண்டேயனும் வளர வளர புத்தி கூர்மையோடு திறமையானவரா வளர்றாரு. அதனால மார்க்கண்டேயன் தன்னுடைய 5வது வயதிலேயே நிறைய வேதங்களை கற்று தேர்ச்சி அடைகிறாரு. அப்போ இத பார்த்த மிருகண்ட முனிவரும் மருதவதியும் ஆச்சரியத்துல மெய்சிலிர்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்படியே வருடங்கள் போக போக மார்க்கண்டேயன் 15 வயதை கடந்து 16வது வயதை நெருங்குறாரு. இதனால மிருகண்ட முனிவருக்கும் மருதவதிக்கும் சந்தோஷம் குறைஞ்சி அவங்களுக்கு வருத்தமும் துக்கமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ இத கவனிச்ச மார்க்கண்டேயன் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட போய், உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்போதெல்லாம் சோகத்தோட வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் மிருகண்ட முனிவரும் மருதவதியும் முதன் முதலா மார்க்கண்டேயன் கிட்ட, நாங்க உன்னை பெற்றெடுக்க சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டோம் அப்படின்னும், அப்போ சிவபெருமான் எங்களுக்கு இரண்டு விருப்ப தேர்வுகளை கொடுத்தாரு அப்படின்னும், அதுல நாங்க அறிவு அழகு ஒழுக்கம் திறமையோடு 16 வயது வரை வாழும் மகனான உன்னை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பெற்றோர்கள் இரண்டு பேருமே மார்க்கண்டேயன் கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாங்க. அதோட இப்போ நீ 16வது வயதை நெருங்கிட்ட, இந்த 16 வயது முடியும் போது நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருவ, அந்த பிரிவையும் வேதனையும் எங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ரெண்டு பேருமே கண் கலங்கி அழறாங்க. அப்போ அதீத அறிவோடும் புத்தி கூர்மையோடும் இருந்த மார்க்கண்டேயன் இதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேருமே சரியான விருப்பத்தை தான் தேர்வு செஞ்சிருக்கீங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், அடுத்து நான் உருவாரத்துக்கு காரணமா இருந்த சிவபெருமான் எல்லோரையும் வாழ வச்சுதான் சந்தோஷப்படுவாரே தவிர அவர் யாரையும் தேவையில்லாம அழிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு, அதுலயும் குறிப்பா அவருடைய பக்தர்கள் மேல அவர் நிறையவே அன்பு வச்சிருப்பாரு, அதனால என்ன அவர் எப்படியும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு மார்க்கண்டேயன் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட தைரியமா ஆறுதலை சொல்றாரு. சொல்லிட்டு மார்க்கண்டேயன் ஒரு சிவன் கோவிலை உருவாக்கி இரவு பகலா சிவபெருமான வேண்டி வணங்கி பாடல்கள் பாடி அந்த சிவன் கோவிலேயே தங்கி இருக்காரு. இப்படியே ஒரு வருடம் போனதுக்கு அப்புறம் மார்க்கண்டேயனுடைய 16வது வயது கடந்து அவருடைய கடைசி நாள் வருது. அப்பவும் மார்க்கண்டேயன் கவலை பயம் எதுவுமே இல்லாம தொடர்ந்து சிவபெருமான வணங்கி சிவபெருமானுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ யமதர்மராஜா என்ன செய்யறாருன்னா, மார்க்கண்டேயனுடைய கடைசி நாளை கவனிச்சு அவரை மேல்லோகத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி அவருடைய உதவியாளரான சித்திரகுப்தரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ பூமிக்கு வந்த சித்திரகுப்தன் மார்க்கண்டேயனை பாக்குறாரு. அப்போ மார்க்கண்டேயன் சிவபெருமானுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மார்க்கண்டேயனுக்கு புண்ணியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க
இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை மேல்லோகத்துக்கு போய் யமதர்மராஜா கிட்ட சொல்றாரு. அப்போ இதை கேட்ட யமதர்மராஜா அதை ஏற்க மறுத்து எப்படியாவது மார்க்கண்டேயனை மேல்லோகத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மார்க்கண்டேயனை மேல்லோகத்துக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு இந்திர பதவியை கொடுப்பதா ஆசை வார்த்தைகளை சொல்லி கூட்டிட்டு வரும்படி சித்திரகுப்தன் கிட்ட சொல்லி அவரை மீண்டும் பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதன்படியே மீண்டும் பூமிக்கு வந்த சித்திரகுப்தன் மார்க்கண்டேயனை சந்திச்சு, மார்க்கண்டேயா, உன்னுடைய கடைசி நாள் முடிந்தது. அதனால நீ பூமியில இருந்து மேல்லோகத்துக்கு வந்து அங்க மேல்லோகத்துல இந்திர பதவியை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ இதை கேட்ட மார்க்கண்டேயன் என்ன சொல்றாருன்னா, சிவனை வேண்டும் சிவனடியார்கள், இந்திர பதவி என்ன, வேறு எந்த பதவியின் மீதும் ஆசைப்பட மாட்டார்கள். எனக்கு உங்களுடைய இந்திர பதவி வேண்டாம், என்னால் சிவபெருமானை விட்டு வேறு எங்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனை திருப்பி அனுப்பிடுறாரு. அப்போ இதை பார்த்து பெரும் கோபப்பட்ட யமதர்மராஜா அவரே நேரடியா வந்து மார்க்கண்டேயனை சந்திச்சு மார்க்கண்டேயனை மேல்லோகத்துக்கு வரும்படி உத்தரவிடுறாரு. அப்பவும் வர மறுத்த மார்க்கண்டேயன் அங்கிருந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை கட்டி அணைச்சு, நான் உயிர் துறந்தாலும் சிவபெருமானுடைய பாதம் அடைவேனே தவிர உங்களுடன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்டு பெரும் கோபப்பட்ட யமதர்மராஜா அந்த கோபத்தோடவே மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிறை தூக்கி வீசுறாரு. அப்போ அந்த பாசக்கயிறு சிவபெருமானை கட்டி அணைச்சிருந்த மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவபெருமான் மீதும் விழுது. அப்போ அந்த நொடியே அந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி கடும் கோபத்தோடு யமதர்மராஜாவுடைய மார்பின் மீது எட்டி உதைத்து, மார்க்கண்டேயன் என்னை நம்பி வந்த என்னுடைய பக்தன், இனி அவன் மரணம் இல்லாமல் சிரஞ்சீவியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயனுக்கு சாகாவரத்த வரமா கொடுத்து சிவபெருமான் யமதர்மராஜாவை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு, மார்க்கண்டேயா, நீ என்றும் 16 வயதோடு இளமையோடு சிரஞ்சீவியாக வாழ்வாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு சிவபெருமானும் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து என்றும் இளமையோடு சாகாவரம் பெற்ற மார்க்கண்டேயன் மீண்டும் தன்னுடைய பெற்றோர்களை சந்திச்சு அந்த சந்தோஷமான தகவலை பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய கவலைகளை முழுசா போக்கி மரணம் இல்லாத சிரஞ்சீவியா வாழ்றாரு. இதுதான் என்றும் இளமையோடு இருக்க மார்க்கண்டேயனுடைய வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.